எங்கிட்ட இப்போ ரெண்டு பவர் பேங்க் இருக்கு. இது வந்து 20,000 mAh, ஆனால் இதோட ப்ரைஸ் வந்து 1,200. இது பார்த்தீங்கன்னா 10,000 mAh, ஆனால் இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 5,000 rupees. ஏன் அவ்வளோ காஸ்ட்லி? இந்த 5,000 rupees கொடுத்து 10,000 mAh தான் நான் வாங்குகிறேன் அப்படின்னா எதுக்கு நம்ம வாங்கணும்? அதுக்கு நம்ம வந்து 20,000 mAh உள்ள இந்த பவர் பேங்க் 1,200 rupees வாங்கிட்டு போயிடலாம். பட் இதில் ஒரு ஸ்பெஷலான ஃபீச்சர் இருக்குது. அந்த ஃபீச்சர் என்ன இருக்குது அப்படின்றது இந்த வீடியோவில் நான் ரிவீல் பண்ணுறேன். நீங்களும் பாருங்கள். இந்த ப்ராடக்ட் பற்றி நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சே ஆகணும் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ நான் பண்ணுறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் 5,000 rupees கொடுத்து இந்த ப்ராடக்ட் வாங்குறீங்க அப்படின்னா இந்த பாக்ஸ்குள்ளே என்னென்னலாம் இருக்குது அப்படின்றத இப்போ பார்த்துடலாம். ஸோ இப்போ இந்த பாக்ஸ் ஓப்பன் பண்ணதுமே பார்த்தீங்கன்னா ஈஸியாக தான் இருக்குது ஓப்பன் பண்ணுறதுக்கு. ஓப்பன் பண்ணதுமே வந்து உள்ளே வந்து பவர் பேங்க் இருக்குது. அப்புறம் இந்த இடத்துல வந்து நமக்கு பவர் கேபிள் கொடுத்துருக்காங்க, அதாவது டைப் ஏலேருந்து டைப் சி கேபிள் கொடுத்துருக்காங்க. அண்ட் அது கூடவே வந்து ஒரு குட்டி க்யூட்டான ஒரு ட்ரைபாடும் கொடுத்துருக்காங்க. ஸோ இது மூணுமே நான் ஆல்ரெடி அன்பாக்ஸ் பண்ணிட்டேன். இந்த ப்ராடக்ட் வந்து ஒரு 1 மந்த் முன்னாடியே எனக்கு வந்துருச்சு. என் ஒய்ஃப் வந்து எனக்கு கிஃப்டாக கொடுத்தா. ஸோ ஒரு 1 மந்த் மினிமம் வந்து இந்த ப்ராடக்டை நம்ம யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு ரிவ்யூ கொடுத்தா உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றதுக்காக தான் இப்போ நான் வீடியோ பண்ணுறேன். இந்த ப்ராடக்ட் வந்து எனக்கு என்னோடய ஒய்ஃப் வந்து கிஃப்ட் பண்ணால், ஏன்னா நம்ம சேனலில் வந்து விலாக்ஸ் போட ஆரம்பிச்சோம் அப்படின்றது தெரிஞ்சதுமே ஃபர்ஸ்ட் திங்காக எனக்கு வந்து வ்ளாக் பண்ணுறதுக்காக இந்த பவர் பேங்க் வந்து எனக்கு கிஃப்ட் பண்ணால். ஏன் அப்படின்னா பழைய பவர் பேங்க், இந்த பவர் பேங்க் நான் காட்டினேன்ல, இது வந்து நான் ஒரு 4 இயர்ஸ் அல்லது 3 இயர்ஸாக வச்சுருக்கேன்னு நினைக்கிறேன். ஸோ 3 இயர்ஸாக வச்சுருக்க இந்த பவர் பேங்க்கை நான் எப்படி இதுக்கு முன்னாடி வ்ளாக் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோப்ரோஸ்க்கு வந்து பேட்டரி பேக்கப் வந்து ரொம்ப புவராக இருக்கும். ஸோ இந்த அட்டாச்மெண்ட்டில் கோப்ரோ வந்து மவுண்ட் பண்ணிட்டு இந்த ஒரு ஹேக் நான் ட்ரை பண்ணேன். இது வந்து ஒர்க் அவுட் ஆச்சு. பட் பப்ளிக்கில் நம்ம எடுத்துகிட்டு போகிறோம் அப்படின்னா கொஞ்சம் காமெடியாக தான் இருக்கும். ப்ளஸ் ஏதாவது ஒரு இடத்துல வச்சு எடுக்கணும் அப்படின்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ அதனால் இது வந்து கொஞ்சம் ஃபெயிலியராக இருந்துச்சு. எனக்கு வந்து ப்ராக்டிக்கலாக ஒர்க் அவுட் ஆகலை. ஸோ அந்த டைமில் நான் வந்து ரிசர்ச்லாம் பண்ணி இந்த மாதிரி பேட்டரி கிரிப்னு ஒன்று இருக்குது அப்படின்னு எனக்கு தெரிஞ்சதுமே இது வாங்கலாம்னு நினச்சி ப்ரைஸ் என்ன அப்படின்னு பார்த்தா 5,000 rupees இருந்துச்சு. என்னங்கடா இது 5,000 rupees ஒரு பேட்டரி கிரிப் வாங்கி நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு, அதுக்கு கோப்ரோவோட பேட்டரிஸே நம்ம வாங்கிடலாம். ஸோ கோப்ரோவோட தேர்ட் பார்ட்டி பேட்டரிஸ் ஏதாவது வாங்கி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், ப்ரைஸ் கம்மியாக ஒரு 5 பேட்டரி அதில் வாங்கிடலாமே அப்படின்லாம் யோசிச்சேன். இதோட ப்ரைஸ் வந்து 5,000 rupees. நான் இனிஷியலாகவே சொல்லியிருந்தேன் 5,000 rupees 10,000 mAh தான் கொடுக்குறாங்க. பட் இதில் என்ன ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோ பாருங்கள். ஸோ இது வந்து ஒரு ட்ரைபாட் மாதிரியே இருக்கிறதுனால கீழே வந்து மினி ட்ரைபாட் கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு வந்து இப்படி இருக்கும். நம்ம யூஸ் பண்ணி இப்போ நம்ம விலாக்ஸ் எடுக்கும் போதெல்லாம் வந்து எங்கெங்கேயோ போய் நம்ம விலாக்லாம் எடுப்போம், வெளியிலலாம் போய் விலாக் எடுக்கிறோம் அப்படின்னா, இல்லை வீட்லேயே இப்போ நம்ம விலாக் எடுக்கிறதுனாலும் ஒரு ஸ்டேபிளான ஒரு சர்ஃபேஸ் இருக்குது, ஒரு டேபிளோ இல்லை ஏதாவது ஒன்று இருக்கோ, நம்ம அதுக்கு மேலே இப்படி வச்சுட்டு நம்ம கொஞ்சம் தள்ளி போயிட்டு அழகாக விலாக் எடுத்துக்கலாம். ஸோ தட் ஃப்ரேம் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ட்ரெடிஷ்னலான ஒரு விலாகரோட டச்சும் இதில் இருக்குது. ஸோ இது ரெண்டுமே வந்து இதில் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. ஸோ இந்த ப்ராடக்ட் நம்ம ஓன் பண்ணோம் அப்படின்னு ரொம்ப ஆசைப்பட்டேன். நான் ஏங்குனன்ட்டே சொல்லலாம். ரொம்ப ஸ்பெஷலான ஒரு ப்ராடக்ட், ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ப்ராடக்ட். இந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா டைப் ஏ ஃபீமேல் போர்ட் இருக்குது. ஸோ இந்த இடத்துல வந்து டைப் சி கனெக்டருக்கான ஒரு போர்ட்டும் இருக்குது. அப்புறம் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பேட்டரி இண்டிகேட்டர் இருக்குது. எவ்வளோ பேட்டரி வந்து உங்களுக்கு ரிமைனிங் இருக்குது அப்படின்றது இது ஒரு இண்டிகேட்டராக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த யுலான்ஸி பிராண்டில் வந்து நிறையா கேமரா எசென்ஷியல்ஸ் நிறையா வச்சுருக்காங்க, ஆக்சரிஸ் நிறையா வச்சுருக்காங்க. ஸோ அதில் எனக்கு இது ரொம்ப பிடிச்ச ஒன்று. இந்த பேட்டரி கிரிப்பே வந்து ஒரு 3-4 வேர்ஷன் வருது. இது வந்து BG3. ஸோ BG4 இருக்குது, BG1 இருக்குது, 2 இருக்குது, 3 இருக்குது, 4 இருக்குது. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒவ்வொரு இதுலேயும் வந்து பேட்டரி கெப்பாசிட்டி வந்து கம்மியாக இருக்கும், ஒரு இதில் அதிகமாக இருக்கும். BG4 வந்து 5,000 something mAh இருக்கும். BG2 வந்து எனக்கு தெரிஞ்சு 6,000 mAh நினைக்கிறேன், 6,500 mAh என்னவோ. ஸோ இதுதான் ஹையஸ்ட் கெப்பாசிட்டி உள்ள ஒரு பேட்டரி கிரிப். BG4 வந்து இந்த மினி ட்ரைபாட் இருக்குல்ல, இந்த சைஸ் தான் இருக்கும். ஸோ ஒரு ஃபிங்கர் சைஸ் தான் வச்சுக்கோங்களேன். ஸோ ரொம்ப குட்டியாக இருக்கும். அது வந்து இன்னும் பாக்கெட்டபிள். நீங்கள் வந்து பேண்ட் பாக்கெட்டில் இல்லை ஷர்ட் பாக்கெட்லாம் வச்சு எடுத்துகிட்டு போயிடலாம். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு என்ன கெப்பாசிட்டி தேவையோ அதை நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். இதில் மேலே வந்து இந்த 1/4 inch ஸ்க்ரூ இருக்குது. இது வந்து கேமரா கீழே இருக்கிற அந்த கனெக்டரில் நீங்கள் வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு வர்த்தான ப்ராடக்ட். நான் இப்போ 1 மந்த் யூஸ் பண்ணதில் என்னோடய பெர்ஸ்பெக்டிவ் இதை பற்றியான, அதாவது நான் வாங்குறதுக்கு முன்னாடி வந்து இது செம்மையாக எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ட்டு ரொம்ப ஏங்கினேன் நான். பட் வாங்கினதுக்கப்புறம் எனக்கு வந்து என்ன ஃபீல் இருக்குது, இப்போ என்னோடய தாட்ஸ் இந்த ப்ராடக்ட்டில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெஃபினட்டாக செம்ம யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. இப்போ நீங்கள் வந்து ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வச்சு க்ரியேட் பண்ணிட்டுருக்கீங்க வீடியோஸ் அப்படின்னா, உங்களுக்கு வந்து இதை கீழேயே வந்து ட்ரைபாடும் இருக்கிறதுனால நீங்கள் அப்படியே கனெக்ட் பண்ணி ஸ்மார்ட் ஃபோன் வந்து சார்ஜ் பண்ணிக்கலாம். இது வந்து உங்களுக்கு கேமராக்கும் வந்து அப்ளை ஆகும். இப்போ வர மிரர்லெஸ் கேமராஸ் மெஜாரிட்டி வந்து டைப் சி போர்ட் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து ரெக்கார்ட் பண்ணும்போது சைமில்டேனியஸாக வந்து கேம் வந்து சார்ஜும் பண்ணிக்கலாம். ஸோ பேட்டரி டவுன் ஆகாது. நீங்கள் ட்ராவல் பண்ணும்போது தான் இதெல்லாம் பெரிய இஷ்யூவாக இருக்கும். வீட்டில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு பிரச்சனையே இல்லை, நீங்கள் பாட்டு சார்ஜ் போட்டு வெயிட் பண்ணலாம். பட் அந்த வெயிட்டிங் டைம் இருக்குல்ல, அந்த டைமில் நீங்கள் வந்து வீடியோ
வீடியோஸ் க்ரியேட் பண்ணலாம். ஸோ இது ஒரு சூப்பரான ஒரு பாசிட்டிவ் இந்த ப்ராடக்ட்ல. பட் இதில் வந்து ஹெவியான கேமராலாம் நீங்கள் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா இந்த ட்ரைபாட் லெக் வந்து தாங்காது. ரொம்ப வந்து ஹெவியான கேமராஸ், மிரர்லெஸ் கேமராஸ் வந்து மெஜாரிட்டி வந்து கொஞ்சம் ஸ்லீக்காக தான் இருக்கும். ஸோ அதனால் அதெல்லாம் வந்து ரொம்ப ஈஸியாக இதில் யூஸ் பண்ணலாம். பட் அதுலேயுமே வந்து ஒரு 1 kg லிமிட்குள்ளே இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்களேன். ஏன்னா சோனி A7C நான் யூஸ் பண்ணேன், இப்போ இருக்கிற இந்த செட்டப் நான் யூஸ் பண்ணேன் அப்படின்னா இது வந்து 1 kg கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஸோ இந்த செட்டப் நான் யூஸ் பண்ணேன்னா இந்த லெக்ஸ் வந்து கண்டிப்பாக சீக்கிரமாக வீக் ஆகிடும், அப்புறம் நீங்கள் யூஸ் பண்ண முடியாத மாதிரி ஆகிடும். பாயிண்ட் அண்ட் ஷூட் கேமராஸ்க்குலாம் வந்து இது ஒரு பிளெஸிங் தான் சொல்லுவேன். ஏன்னா அதுக்கெலாம் வந்து பேட்டரி பேக்கப் ரொம்ப கம்மியாக இருக்கும், தர மட்டத்தில் இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதுக்கெலாம் இது வந்து ரொம்பவே யூஸ் ஆகும். ஸோ நீங்கள் வந்து சோனி ZV-1, ZV-1F அல்லது கேனன் G7X Mark II அதெல்லாம் வச்சுருக்கீங்க, Mark III வச்சுருக்கீங்க அப்படின்னா இந்த பேட்டரி கிரிப் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ் ஆகும், மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ இதில் நிறைய பாசிட்டிவ்ஸ் இருக்குது, நான் பேசும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நான் எவ்வளோ சாட்டிஸ்ஃபைடு இந்த ப்ராடக்ட்டை நான் ஓன் பண்ணுறதுக்கு அப்படின்றது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். பட் இதில் ஒரு சில நெகட்டிவ்ஸ்லாம் இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ப்ரைஸ் 5000 ருபீஸ்க்கு 10,000 mAh தான் ஆஃபர் பண்ணுறாங்கன்னும் போது இதோட ப்ரைஸ் வந்து ரொம்ப காஸ்ட்லி அப்படின்ற ஒரு தாட் எனக்கு இருக்குது, உங்களுக்கும் இருக்கும் கண்டிப்பாக. ஏன்னா மேபி நீங்கள் வந்து ஒரு பட்ஜெட் ஓரியன்டாக வந்து 3500 நினைக்கிறேன் BG4 அந்த 6000 mAh பேட்டரி உள்ளது. ஸோ அது வந்து நீங்கள் மேபி அதை நீங்கள் ட்ரை பண்ணலாம். அதோட லிங்க்ஸ் எல்லாமே நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி எந்த பேட்டரி கெப்பாசிட்டி உள்ள ஒரு பேட்டரி கிரிப் உங்களுக்கு வேணும் அப்படின்றத சூஸ் பண்ணிக்கோங்க. பட் இந்த ப்ராடக்ட் BG3 வந்து சம ப்ரைஸி, 5000 ருபீஸ், 4000 999, 1 ரூபா கம்மிங்க. அண்ட் இன்னொரு விஷயம் வந்து இப்போ நீங்கள் ஆக்ஷன் கேமராஸ்க்கு நீங்கள் ஒரு எக்ஸ்டர்னல் பவர் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னாவே அந்த ஆக்ஷன் கேமராவும் வந்து வாட்டர் ப்ரூஃபாக நீங்கள் யூஸ் பண்ண முடியாது. அண்ட் இந்த ப்ராடக்ட் தனியாக பார்த்தீங்க அப்படின்னா இதுவும் வெதர் ப்ரூஃப் கிடையாது, இதோட போர்ட்ஸ் எல்லாமே வந்து ஓப்பனில் தான் இருக்குது. ஸோ இது க்ளோஸ் பண்ணுறதுக்கெலாம் எதுவுமே கிடையாது. ஸோ அதனால் இது வந்து ஒரு டிஸ்அட்வான்டேஜ் சொல்லுவேன். ஏன்னா 5000 ருபீஸ் கொடுத்துட்டு இன்கேஸ் ஒரு ரெயின் ட்ராப், நீங்கள் மழையில் எடுத்துகிட்டு போகிறீங்க, ஒரு ரெயின் ட்ராப் உள்ளே போயிடுச்சு அப்படின்னா, உங்களுக்கு தெரியாமல் போயிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக ஒர்க் ஆகாமல் போகிறதுக்கு சான்சஸ் வந்து ரொம்ப அதிகம். ஸோ அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் யூஸ் பண்ணணும். ஏன்னா வ்ளாக்ஸ் நம்ம வெளில தான் போய் எடுப்போம், வெளில போய் எடுக்கும்போது திடீர் மழை வருது அப்படின்னா சேஃப் கிடையாது யூஸ் பண்ணுறதுக்கு. ஸோ அதனால் அது ஒரு நெகட்டிவ். ஸோ யாருக்கெல்லாம் இந்த ப்ராடக்ட் யூஸ்ஃபுல் அப்படின்றத இப்போ தெளிவாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இது வந்து நீங்கள் ஒரு கான்டென்ட் க்ரியேட்டராக இருக்கீங்க, ஒரு யூடியூபரோ இல்லை டிக்டாக்கரோ இல்லை இன்ஸ்டாகிராமர், யாராக இருந்தாலும் சரி, ஒரு கேமரா அல்லது ஒரு ஸ்மார்ட் ஃபோன் அல்லது ஒரு ஆக்ஷன் கேமரா வச்சு நீங்கள் வீடியோஸ் எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கான பவர் பேங்க் இது தான். இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வாங்காத வரைக்கும் உங்களுக்கு மேபி நீங்கள் ஏதாவது ஒரு ஃப்ளாஸ் எல்லாம் வந்து மேனேஜ் பண்ணி சரி காம்ப்ரமைஸ் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிட்டு இருப்பீங்க. பட் அந்த ஃப்ளாஸ் எல்லாத்தையும் வந்து இது ரெக்டிஃபை பண்ணிடும். நிறைய ஃப்ளாஸ் இருக்குது. நம்ம வந்து ஒரு பவர் பேங்க் வாங்குகிறோம் அப்படின்னா இப்போ பாருங்கள், இதில் தான் நான் தூக்கிட்டு போயிட்டு இருந்தேன், இது தனியாக இப்போ நம்ம யூஸ் பண்ண முடியாது. பவர் பேங்க்கில் சார்ஜ் போட்டிருக்கோம் அப்படின்னா அந்த சார்ஜ் ஆகிற டைம், அந்த சார்ஜிங் டைம் வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி தான் ஆகணும். கொஞ்சம் கொஞ்சம் சார்ஜ் பண்ணி நல்ல நல்ல வீடியோஸ் வேணால் எடுத்துக்கலாம், இல்லை ட்ராவல் பண்ணும்போது சார்ஜில் போட்டு வச்சுட்டு திருப்பி கேமரா ஃபோனை வந்து தனியாக எடுத்து யூஸ் பண்ணலாம். பட் ஒரு சில காம்ப்ரமைசஸ் இருக்கும். பட் இது அப்படி இல்லை, நீங்கள் ப்ளக் அண்ட் ப்ளே மாதிரி ப்ளக் பண்ணிட்டு நீங்கள் அப்படியே வீடியோஸ் எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கலாம், தேவையில்லை அப்படின்னு ஆஃப் பண்ணிக்கலாம். ஸோ அதனால் இது வந்து கான்டென்ட் க்ரியேட்டர்ஸ்க்கான பெஸ்ட்டான ஒரு பவர் பேங்க் அப்படின்னு நான் சொல்லுவேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றது கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் சொன்ன ரீசனிங் எல்லாமே வேலிட் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா மறக்காமல் இந்த வீடியோ லைக் பண்ணிவிட்டு எல்லா கான்டென்ட் க்ரியேட்டர்ஸ்க்கும் வந்து இதை ஷேர் பண்ணி இந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட் இருக்குடா, இந்த பையன் சொல்லியிருக்கான்ப்பா ராமு அப்படின்னு சொல்லுங்கள். அவங்களுக்கு வேணா கீழே ஒரு லிங்க் கொடுக்குறேன், அதை கிளிக் பண்ணி நீங்கள் வாங்கிக்கோங்க. ஓகேவா, பாய். அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோவோட உங்களை வந்து நான் பார்க்குறது வரைக்கும் பாய் ஃப்ரம் பிளாக் பாக்ஸ் ராம்.